ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதுளை பழம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதுளை பழத்தில் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்ததான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு செய்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. விதைகள் எதுவும் இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அடுத்ததான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் செய்துட்டு அந்த ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை உள்ளே செய்துட்டு நல்லா கை விடாமல் கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக திக்காக ஆரம்பிச்சிடும். அந்த திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சூடு ஆற விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அந்த ஆற விட்டதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் கொஞ்சம் போல் நெய் அப்ளை பண்ணிவிட்டேன். கொஞ்சம் போல் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி மாதுளை முத்துக்களை உள்ள செய்துட்டு எல்லாத்தையும் இது கூட உள்ளே கலந்து விட்டுட்டு ஃப்ரீசர் கொண்டு போய் ஒரு மணி நேரம் இருந்து ஒன்றரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக விட்டுறாமல் ஒரு மணி நேரம் வச்சால் மட்டும் போதுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சமப்படுத்திட்டு கொண்டு போய் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஒரு அட்டகசமான ஒரு புட்டிங், எளிமையான புட்டிங், குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. நன்றிங்க.